ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பத்திரம் செய்திகளை உடனுக்குடனா தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்தியா மற்றும் வெஸ்ட் இண்டீஸ் இந்த இரண்டு அணிகளுக்கு இடையேயான டெஸ்ட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இதுல இந்த இரண்டு போட்டியில் கொண்ட டெஸ்ட் தொடர்ல இருந்து ஒரு முக்கியமான இளம் வீரர் தற்போது காயம் காரணத்தினால விலக போறாங்க. யார் அந்த வீரர் அப்படின்றத பத்தின முழுமையான விவரத்தை பார்ப்போம். தற்போது இந்திய அணி மேற்கிந்திய தீவுகள் நாட்டுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு மூன்று போட்டிகள் கொண்ட T20 தொடர், மூன்று போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடர் மற்றும் இரண்டு போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடர் இவை ஆகியவற்றில் விளையாடுறாங்க. இதுல T20 மற்றும் ஒருநாள் தொடரை இந்திய அணி வெற்றி பெற்று கைப்பற்றிட்டாங்க. தற்போது டெஸ்ட் போட்டிக்காக இந்திய அணி ரொம்பவே தீவிரமா தயாராகி வந்துட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். காரணம் என்ன அப்படின்னா, இந்த டெஸ்ட் போட்டியிலிருந்து டெஸ்ட் சாம்பியன்ஷிப் வந்து இந்தியா மற்றும் வெஸ்ட் இண்டீஸ் இந்த இரண்டு அணிகளுக்கு வந்து ஆரம்பிக்கிறாங்க. இதனால இரண்டு அணிகளுமே வெற்றி பெற்றாக வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. இந்த நிலைமையில வெஸ்ட் இண்டீஸ் அணியின் நட்சத்திர ஆல்ரவுண்டரான கிமோ பவுல் வந்து தற்போது கணுக்காலில் ஏற்பட்ட காயம் காரணத்தினால டெஸ்ட் தொடர்ல இருந்து விலக போறாங்க அப்படின்னு வெஸ்ட் இண்டீஸோட கிரிக்கெட் நிர்வாகம் அறிவிச்சிருக்காங்க. இது வெஸ்ட் இண்டீஸ் கிரிக்கெட் அணிக்கு இந்த டெஸ்ட் தொடர்ல ஒரு பெரிய பின்னடைவு அப்படின்னு சொல்லலாம். காரணம் என்ன அப்படின்னா, அவரு IPL தொடர்ல டெல்லி கேபிட்டல்ஸ் அணியில ரிஷப் பந்த், இஷாந்த் சர்மா, சிகர் தவான் போன்ற முக்கியமான வீரர்களோடு கலந்து விளையாடி இருக்காங்க. அதனால இந்திய வீரர்களை பத்தி அவருக்கு ஒரு நல்ல அனுபவம் இருக்கும் அப்படிங்கிற காரணத்துக்காக அவரை டெஸ்ட் அணியில தேர்வு செஞ்சிருந்தாங்க. தற்போது காயம் காரணத்தினால அவர் டெஸ்ட் தொடர்ல இருந்து விலக போறாங்க அப்படின்ற செய்தி வெளிவந்திருக்கு. இது இந்த டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஆரம்பிக்கும் தருணத்துல வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு ஒரு பெரிய பின்னடைவாகவே பார்க்கப்படுகிறது. இருந்தாலும் இதையெல்லாம் தாண்டி அவங்க இந்திய அணிக்கு கடுமையான நெருக்கடி கொடுப்பாங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.